திருப்பூர் அருகே பார்வை குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளியை அரசு பேருந்து நடத்துனர் கீழே இறக்கிவிட்டதோடு அதனை வீடியோ எடுத்து அவரது மகனை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீரபாண்டி பகுதியைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவருக்கு 80% பார்வை குறைபாடு உள்ளதால் அவருக்கும் அவரை வழிநடத்துபவர்களுக்கும் அரசின் சார்பில் இலவச பேருந்து பயண அட்டை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சத்யராஜ் தனது மகனுடன் வீரபாண்டி பிரிவில் இருந்து பழைய பேருந்து நிலையம் செல்ல மாநகர பேருந்தில் ஏறியுள்ளார். ஆனால் நடத்துனர் முத்துக்குமார் மனைவிக்குத்தான் பாஸ் உள்ளது எனவும் மகனுக்கு பயண சீட்டு பெற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் சத்யராஜ் தமக்கு வழங்கப்பட்ட சலுகையை எப்படி தடுக்க முடியும் என கேள்வி எழுப்பியதால் ஆத்திரமடைந்த நடத்துனர் இரண்டு பேரையும் கீழே இறங்க சொல்லி உள்ளார். மேலும் அதனை வீடியோ பதிவு செய்த சத்யராஜின் 17 மகனை நடத்துனர் கன்னத்தில் அறைந்து தாக்கியுள்ளார். இறங்க முடியாதா? உங்களால முடிஞ்சா பாத்துங்க, நீ ரெக்கார்ட் முடியாது.